என்னப்பா இது புத்தாங்க? இது வரல ஒன்றுமே இல்லையாப்பா. சும்மா கண்ட புத்தாங்களையும் வாங்கி விட இருக்க வேணாலும் சொன்னாங்க உங்களுக்கு. சிஷ், இது சரி வரா. இந்த கண்ணாடி இருட்டு அடிச்சு போய் கிடக்கு. எங்கேயாப்பா இந்த கண்ணாடி கொண்டு வரல? நீ என்ன, நான் சொன்னா மறக்காம எடுத்து கொண்டு வாண்டு. இந்த கோயில் புத்தாத்துல அண்டைக்கு பாக்குறேன், 100 ரூபா கொடுத்தனா அதை போடு, போட்டு அடிக்கணும். வரிவி நம்ம காசு தாங்கோ, அது தாங்கோ, இது தாங்கன்னு புத்தாத்துல பேர் போட தெரியாது. அதே தான் மானா குஜூனா போட்டு கிடக்கு. விரட்டு பிரிஞ்சு சிச்சு. நிறம் பிரித்து போடல் நோய். ஓ, ஆறது நீ இங்க அடுத்த ஆரம் வந்துட்டு போட. என்ன ஐயா, என்ன பெண்? அது இந்த நாங்கள் இந்த கலா தேங்காய் வேண்டாம். நாங்க ஒண்ணும் இங்க வாங்க மாட்டோம். உங்களுக்கு மரம் கிடக்கு தேங்காய் வடியா வரும். இல்ல இல்ல, இது நான் வரைக்கு இதுல விழுந்தது. எங்க நடந்தது? எல்லாரும் இந்த மண்டையில விட பட்டு நான் இப்ப வரைக்கு விழுந்த எடுத்து வரைக்கு என்னங்க விட தெரிஞ்சு அது வளம் இதுல வாசம் தேங்காய் கொண்டு தேங்காய் கொண்டு அடே. இந்த இதை உரிச்சு திரி போட்டு புட்டுக்கு போட்டு இரவுக்கு தேங்காய் இல்ல. என்ன நீ வந்துட்டு தேங்காய்? சரி, நீ எங்க இருந்து வர? நான் இந்த கிளப்புல இருந்து வரேன். எந்த கிளப்? எங்கடா இந்த கிளப்பு ஒண்ணு கிடக்கு. வந்துட்டாங்க கிளப்பு மன்ற மண்டம். என்னது என்ன கிளப்பு கண்ணு? இல்ல அதுல நாங்க அந்த நீங்க வெளிநாட்டுல வந்தேன்னு சொன்னீங்க. நீங்களா வெளிநாட்டுல? நான் தான் வந்தேன். சொன்னவேல் பிச்சுமணி என்று சொல்லி அப்ப உதவி எதுவும் வாங்கணும். கொஞ்சம் சாமான வாங்க. அப்ப உலகாலும் பந்து இல்லாம தான் நீ கிளப்பஞ்சு நடத்துற. இல்ல என்ன மந்திரவியல் பந்து வாங்குங்க, நெட்டு வாங்குவோம். நீ இறையா தம்பி இரு, தவணவா இரு, இதுல இரு. உங்களுக்கு விளக்கம் நேரம் இல்லை. நான் மற்ற வீடு அங்க இன்னொரு அண்ணா போட்டு வரைய போட்டு நேரம் இல்லை. அப்ப உங்களுக்கு டொனேஷனும் வேணும், நேரத்துக்கும் வேணும், டைமுக்கும் தரணும். நாங்களா இப்ப நாங்க என்ன வேலை வட்டி இல்லாம வந்து நிக்கிறோம். அங்க கனடாவில எவ்வளவு வேலையில விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறோம். உங்கள ஊர் வேலை பாப்போம், பிள்ளை வட்டியில பாப்போம். வந்தா உங்களுக்கு நேரம். நீங்க இங்க என்ன செய்யல சாப்பிட்டுட்டு படுத்து நித்திர விடுறீங்க. ஒரு பந்து இல்லாம கிளப்பிச்சுக்கிறீங்க. ஒரு பந்து இல்லாம சிரிப்பு தானே வருதுறப்பா. உங்கட கதையில முடியாதுல இருந்து ஒரு 8 பேர் வந்துட்டீங்க. அதத்தா இதத்தா. அப்ப நாங்க இழிச்ச வாயிரம் எங்கள்கிட்ட தான் நான் காசு வாங்கணும். உங்களுக்கு எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து காசு கட்டி ஒன்று விளையாடணும்னு தெரியாது. அப்படி நான் சொந்தமாக தான் முன்னே வரணுது. சொந்தமாக படித்து சொந்தமாக அங்கே போய் சொந்தமாக கடை வச்சு உழைச்சி தான் தம்பி காசு எடுக்கிறது. நான் போய் பிச்சு எடுக்கல ஒரு திருட்டு. நான் போய் கனடாவில் கனடா அரசாங்கத்திட்ட டொனேஷன் கேட்டேன். கனடா அரசாங்கமே எனக்கு ஒரு டொனேஷன் தான். விளையாட வாரவங்களெல்லாம் சேர்ந்து காசு போட்டு தான் பந்து வாங்கினேன். அவன் அங்காலி அங்காளி நாட்டு கடன் வாங்குறான். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் வாங்குறீர்கள். 10 குறைக்கு வெளிநாட்டு புடுங்குறிய. வெளிநாட்டுக்காரர் எல்லாம் முடிச்சவே அங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து ரங்கினோடனே ஏர்போர்ட்டுக்கு நிக்கிறவனே வந்து இதுன்றான். சென்று போத்துல தூக்குறான். டண்டு போன் கொண்டாம் ஒரு போனை தூக்குறான். அங்கேயே புடுங்குறான். எங்களை பார்த்தா இவன் இட்ட புடுங்கலாம் போட் போட்டு கொண்ட வர. உங்களுக்கு தம்பி என்னதுக்கு என்ன டொனேஷன் தெரியலா தம்பி? நீங்க போன வருஷம் எங்கட சித்தப்பாக்காரன் அவன் ஏதோ 1000 ரூபா தந்தவனா அவன் பேர் புத்தகத்துல போட இல்லையா? எங்கட கிளப்பா? இல்ல இப்ப நான் சொல்றேன், அதை விடுங்க. நீங்க ஏதோ இதா இருக்கிறீங்க. இல்ல இல்ல, நீங்க உதவி வாங்கினா உபயம் என்று போட்டு கீழே அதுக்கு ஒரு பந்து காண்டி எல்லாம் உபயம் போட்டு கொண்டிருக்கலாம். அப்ப நீங்க என்னதுக்கு போடுவீங்க? உங்களுக்கு பந்து இல்லாம பெண் என்னது உபயம்? என்னதுக்கு போடுவீங்க பந்து? 1000-2000 ரூபா காசு இங்க என்ன 2-3 லட்சம் செலவழிச்சாலும் இருக்கானு. 2-3 லட்சம் பேரையும் போட்டு கொண்டிருக்கலாம். என்ன செலவழிச்சு? பொதுவா பொதுமக்கள் நாங்க போடணும். பொதுமக்கள் இல்லையா? அப்ப பொதுமக்கள்கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க. விடியல இருந்து 8 பேர் வந்துருக்கணும். யோசிச்சு பேர். 8 பேர் வந்து அது பாரு. நீங்க முந்தைய நாள் பிள்ளையர்னு சொன்னவங்கள அப்ப நான் எங்களுக்கு கிளப் தலைவர் போய் காய்ச்சிட்டு வாங்கணும். சரி, நான் பிள்ளையர் தான். உங்களோட முடிச்சு நாங்க பக்கத்துல அடுத்த வீட்டுக்கும் போகணும். அவர் விட வாங்குறீங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயாம் அந்த ரூம். இங்க வேற சித்தி இந்த வீடு ஒரு காசும் இல்ல. சித்தி அமைச்சு தாரா, தே தண்ணி போட்டு தாரா, ஒரு ஜிலாவும் இல்ல. சும்மா இருக்கண்ணாடாப்பா. அதுக்காக நான் கனடான்றதுக்காக கொட்டல் காரண்டு கொண்டே 10,000 ரூபாய் கொடுக்குறது. சும்மா தேவையில்லாம் வந்து புரி
புரியா இருக்கு. என்ஜாய் சாப்பாடு புரி, தே தண்ணி புரி, சோடா தண்ணி எல்லாம் வாங்கி தருவா. நான் இருந்து இங்க வேற புத்தாம் படிச்சு கொண்டு இருக்கேன். அப்படி வேலைக்கு போ சொல்லு. எல்லாரும் மேலே போற படி எல்லாம் பந்தம் பூச்சி கொஞ்சம் பழதா போச்சு. பூசா பொங்கல மாதிரி ஆக்கடை வந்த நீங்க பழைய மூத்தவர் வேணா புழங்க மங்கள கிளப்ப அப்படி இருக்கு. நான் இந்த பந்து நெட்டு இந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்யறேன். அது நீங்க நீங்களே காசு போட்டு வாங்கி கொள்ளலாம். உதவியல் செஞ்சிருக்கிறோம், நிறைய பேர் வந்து போயிருக்கணும், எங்கட காசுல வாழ்ந்தாக்களை மிதிக்கணும். நாங்கள் உழைச்சு மற்றவனோட பகிர்ந்து கொண்டுதான் வாழ்றது. அப்ப நாங்களும் கலவெடுத்து கொண்டு நீங்க கலவெடுக்க வேண்டாப்பா. என்னப்பா பந்துக்கும் நான் அங்க இருந்து கேள்விப்படுறான். கூட ஊர்ல ஒரு ஓடு உடைஞ்சா ஜிஎஸ் அப்ப வந்து ஓட்ட உடைப்ப ஓட்ட மாத்துவர். இப்ப அரசாங்கம் நிவாரணம் தரம் பார்த்து ஒரு ஓட்டு ஒரு ஓடு வாங்கி மாத்தி போட்டு போக வேண்டியதானே. ஒரு பந்து எடுத்தா ஒரு பந்தும் ஒரு விலையும் நீங்க காசப்பட்டு வண்டி போட்டு போக வேண்டியதானே. ஒரு பந்தும் விலையும் உனக்கு வேண்டி தரத்துக்கு நான் கன்னடால இருந்து வரணும். நான் அப்படி சொல்லல. அப்ப நான் அப்படி சொல்லல. நான் உங்களோட இப்ப சண்டை போட வரையில வரையில. அப்ப நீங்க உங்களால முடிஞ்ச கொடுப்பேன். சரி, நான் இப்ப கனடாவில இருந்து வந்து நிக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அவர்கிட்ட போய் வாங்கு, அவர் வந்து நிக்கிறார், அவர் கனடாவில இது வச்சிருக்கிறார், பார் வச்சிருக்கிறார் என்று நீங்கள் பேர் புரியும். நானும் மெல்ல சொல்லித்தான் வாரம் உதவி பெருமை. அப்ப அதுக்கு நீங்க போய் சொல்லி சொல்லுங்களா போட்டோ நாங்களும் போட்டோம். உங்களோட பொடியல் அடிச்சு போட்டாங்க, மின் பண்ணி போட்டாங்க, எங்களோட பொடியல் சாதிக்கிறாங்க. அஞ்சு 600 ரூபா 700 ரூபா பந்து வாங்கி கொடுக்க மாட்டா தெரியும். அப்படி இல்லை, நாங்க உங்க வாங்கி எல்லாம் கொடுக்குறோம், எல்லாருக்கும் எல்லாம் செய்யறோம். எங்க கொடுத்த நீங்க? நீங்கள் கேட்டா எல்லாரும் பேசுறாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கல அப்புறம் போய் கொடுத்தாரு வந்து. இத்தனை நாளாச்சு நீங்க கிளப்பாக்கவே வரையில. கிளப்பக்கம் என்ன உதவி செஞ்சது? நாங்கள் ஒரு இது கேட்டா உதவி செய்ய மறந்து போட்டு நீ வரைக்கும் பாவம் ஐயன் தம்பி குடுப்பான்னு பாத்துறா. நீ உலக கதை கதைச்சு போட்டா நீ விளம்பி போடுப்போம். தெரியாது. ஒரு பந்து வாங்க வழி இல்ல. கனடாவில இருந்து உங்களுக்கு இங்க வந்து வாங்கி தரேன். ஒரு போங்கப்பா. முன்னேற போய் ஏதாவது படிச்சு கிடிச்சு ஏதாவது நல்லா செய்த விட நாங்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கோம். ஒரு இடத்துல ஒரு நல்லா செய்த அவன் தான் இருப்பான் காலம். உங்களோட வாக்கி தரக்கூடாது. என்ன வாக்கி தரக்கூடாது? உங்களோட இந்த நாரத ஆக்களை பேசுறது கிழிக்கிறது திட்டுறது இது அங்க இருந்து வருவியல் மீனாக்கட்டு வார சொல்ற ஊரை பார்க்கப்புறம் ஊருக்கு டெவலப் பண்ண அப்புறம் ஊருக்கு ஏதாவது செய்ய போறோம்னு சொல்லி போடுவாங்க. பந்து வாங்கி தந்தா கொரோனால இருந்து வந்து வந்தோ தந்தவர் என்றது. என்ன முடிவா முடியாதுன்னு சொல்றேன்.
அங்க இருந்து நான் பிச்சை எடுத்துட்டு வந்தேன். என்ன செய்யணும் என்று எதிர்பார்க்கறீங்க? நாங்கள் இங்கே இருந்து வந்தால் இதெல்லாம் செய்யணும். நாங்கள் அங்கே ஏதோ இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு அங்கத்தை பில்டப்பில் காட்டுறதுக்காக இங்கே சில பேர் செய்கிறதுனால தான் நீங்கள் இப்படி திருந்தாமல் தெரியும். எப்போ பார்த்தாலும் வெளிநாடுக்காரன் வருவான், அவன் உழைப்பான், அவன் செய்வான், மற்றவன் வந்துகின்ற பிரச்சனையை தீர்ப்பான்ட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறீர்கள் தான் காரணம், என்ன வடிவாக தெரியும். நீங்கள் சுயமாக உழைச்சி முன்னேறும். ஒவ்வொரு தரம் சிறுக சேர்த்து எல்லாருமா சேர்ந்து அதை கட்டி எழுப்புங்கவன். நான் போய் இவ்வளோ வருஷமாக கட்டி எழுப்பாமல் இருக்கிறீன். நான் 1000 ரூபா தரலாம் தம்பி, அதுவும் இப்போ அவள் இல்லை. நீ 4 அண்டைக்கு பின்னே நம்ப ஒரு 1000 தரலாம். அது என் பேரையும் கேட்டு விலாசத்தை மொழிக்கு கொண்டு போ. அந்த 1000 பேர் போடையில அதை விளச்சி போச்சு. அப்புறம் அதையும் போட்டு நம்ம மீட்டிங்ல சொல்றேன், சொல்லு. உங்களை மாதிரியாக்களை எங்க 1000 தரலாம் கட்டு அனுப்பி விட்டது. இப்போ நன்றி மறந்து போட்டு விசர்க்காதி வந்துருக்கிறீ. நீ கூடா இல்ல கண்ணாடியும் ஆக்கள் நல்லா போங்க ஆளையால் வலிக்கிட்டு போங்க, நல்லா குடுக்குறேன், நல்லா குடவல்லாம் அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.